கோட்டை பாரதி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மாற்றமாக கடவுள் பக்தியை முன்னெடுக்கும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய வரலாற்றையும் அதனுடைய சாதனைகளின் நிகழ்வையும் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் அதனுடைய வரலாறும் பெருமையும் கூற இவ்வுலகத்திலேயே இடம் இல்லை. இதில் கூறப்படுகின்ற கருத்துகள் அனைத்தும் உண்மையானவை. சொக்கநாதபுரம் என்கின்ற ஒரு கிராமத்தில் வீர புகழேந்தி என்கின்ற ஒரு தனி மனிதனால் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. கடின உழைப்பாலும் அம்மன் மீது உள்ள பக்தியாலும் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு பல தெய்வங்களை வைத்து வழிபட்டு வருகின்றனர். கருவறையில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயமும் அதற்கு காவல் தெய்வமாக வீரபுத்திரன் மற்றும் அதோடு நாகதேவதை துர்க்கையம்மன் விநாயகர் போன்ற 21 தெய்வங்கள் இக்கோவிலில் இடம்பெற்றுள்ளது. இக்கோவிலில் அமைந்துள்ள அனைத்து தெய்வங்களும் மிக சக்தியுடையதாக காட்சியளிக்கின்ற விதமாக அமைந்திருக்கிறது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வரம்பின்றி இக்கோவிலில் தரிசனம் செய்யலாம். இக்கோவில் கருவறையில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் முகம் இருமுகமாக காட்சியளிக்கின்றன. உலகிலேயே எங்கும் இல்லாத அதிசயமாக இங்கு காட்சி கொடுக்கிறாள் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். ஒருபுறம் நின்று பார்த்தால் சிவன் முகமும் மறுபுறம் நின்று பார்த்தால் பார்வதி முகமும் தெரியும் வண்ணம் இக்கோவில் அழகாக வடிவமைந்துள்ளது. இதுவரையும் வெளிப்படாத இரகசியமாகவும் இந்த கோவிலினுடைய முகம் அமைந்துள்ளது. இந்த கோவில் அம்மனின் முகத்தை பார்த்து அமர்ந்திருந்தால் சோறு தண்ணி எதுவும் தேவையில்லை, பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்தளவுக்கு அழகிய பொலிவோடு அமைந்திருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் இங்கு உள்ள அம்மன் சிங்கத்தின் மீது அமர்ந்தபடி காட்சியளிக்கிறாள். இதன் அருகில் உள்ள வீரபுத்திரன் சுவாமி மண்டி போட்டபடி காட்சியளிக்கிறார். இவரை பார்க்க சற்று பயமாக இருந்தாலும் மிகவும் அமைதியான குணமுடையவர். சிறு குழந்தைகள் கூட இவர் அருகில் விளையாடலாம். வீரபுத்திரன் என்றாலே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவ்வாலயத்தில் குழந்தைகளை போன்று காட்சியளிக்கிறார். இதுவரை இவர் யாரையும் சீண்டியதும் கிடையாது, பயம் காட்டியதும் இல்லை. இவ்வாலயத்தில் நாகதேவதை பாம்பு வடிவத்தில் உள்ளது. இதனை பார்க்கும்போது நேரடியாக காட்சியளிப்பது போல் தோன்றும். அது மட்டுமன்றி கோவில் திருவிழா நாட்களில் நேரடியாக ஆலயத்திற்குள் வந்து காட்சியளிக்கின்றது பாம்புகள். இது முற்றிலும் உண்மை. அடுத்து துர்க்கையம்மன் நிற்கின்றபடி காட்சி கொடுக்கின்றாள். இதன் பெருமை என்னவென்றால் கஜா புயலால் சுவர் இடிந்து விழுந்தபோதும் கோவில் உள்ள தென்னை மரங்கள் காம்பவுண்ட் மீது விழுந்தபோதும் துர்க்கையம்மன் தன் அருளால் தான் வைத்திருந்த சூலாயுதத்தால் இந்த சுவற்றை தாங்கி நிற்கின்றாள். இப்படி ஒரு தெய்வங்களும் தனது சக்தியை வெளிப்படுத்தி தெய்வம் இருக்கின்றன என்பதனை இவ்வாலயத்தில் நிரூபித்து காட்டியுள்ளது. இந்த கோவில் தனி மனிதரால் கட்டப்பட்டது என்றாலும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாய் இணைந்துதான் இங்கு கோவில் திருவிழா நடத்தப்படும். இங்கு திருவிழா நாட்களில் விளக்கு பூஜை, கோவில் வாசலில் பெண்கள்
பொங்கல் வைப்பும் நிகழ்ச்சி மற்றும் காவடி, சாமி அழைப்பு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் அதிவிமரிசையாகவே நடைபெறும். இவ்வாலயத்தில் அரசன், வேம்பு என்ற இரு மரங்கள் உள்ளன. இந்த இரண்டும் மரங்களும் ஒரே வேரில் தோன்றி உருவாகியுள்ளது. அதாவது கணவன் மனைவி போன்று ஒற்றுமையுடன் காட்சியளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. இது இங்கு தானாகவே தோன்றியதாகும். இதற்கு இங்கு திருக்கல்யாணமும் நடத்தப்படுகின்றன. இந்த கோவிலுக்குள் வருபவர்கள் போகும்போது மன நிம்மதியோடு செல்வார்கள். அம்மன் முகத்தை பார்த்ததும் தன் மனதில் உள்ள கவலையை அனைத்தும் மறந்து போகின்றன. இங்கு வைக்கும் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுகின்றன. எந்த ஒரு காணிக்கையும் இவ்வாலயத்தில் வசூல் செய்வது இல்லை என்பது கூடுதல் சிறப்பாகும். இங்கு உள்ள அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று வெல்லக்கூடியவள். தன் விதியையே மாற்றி எழுதும் வல்லமை பெற்றவள். தன்னை நம்பி வருபவர்களை தன்னை பெற்ற தாய்போல் நின்று தலைமாடு காத்து ஆபத்திலிருந்து வீழ்த்தக்கூடியவள். இவளை நம்பினால் எமனையும் எதிர்த்து வெல்லுவாள் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். மக்களாகிய நீங்கள் அனைவரும் வாருங்கள். அம்மனின் அருள் மற்றும் இல்லாமல் தாயின் அன்பையும் பெற்றுச் செல்லுங்கள். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வீரபுகழேந்தி மிகவும் சிரமப்பட்டு அம்மனின் அருளால் இவ்வாலயத்தை கட்டி கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார். கோவில் கட்டுவது அவ்வளவு சுலபமில்லை என்பதை கட்டிய பிறகுதான் வீரபுகழேந்தி உணர்ந்திருக்கிறார். பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், கஷ்டங்கள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தனக்கு நடந்த போதிலும் கோவிலை கட்டியே தீர்வேன் என்கின்ற வைராக்கியத்தோடு இளம் வயதிலேயே இந்த கோவிலை தனி மனிதராக கட்டி சாதனையும் புரிந்திருக்கிறார். இவ்வாலயத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களாக மேலும் உள்ளவை என்று பார்த்தால், இங்கு ஸ்ரீதேவி கருமாரியம்மனுக்கு திருவிழா நடக்கின்ற போது மழை வராமல் இருக்கவே இருக்காது. பூமியே வெடித்து கிடந்தாலும் காப்பு கட்டி திருவிழா நடக்கின்ற அந்த 8 நாட்களுக்குள் மழை வெளுத்து வாங்கும். இதனை யாராலும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதை போன்று பாம்பு வராமலும் இருக்கவே இருக்காது. 8 நாட்களுக்குள் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்குள் பாம்பு வந்துவிட்டு செல்லும். இதுபோன்ற காட்சியை எங்கும் பார்க்கவே முடியாது. இதனை யாராலும் மறுக்கவே முடியாது. எனவே பக்தர்களாகிய நாம் இந்த சொக்கநாதபுரத்தில் அமைந்துள்ள கருமாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய குறைகளையெல்லாம் சொல்லி நிவர்த்தி பெற அம்மன் அருளால், வீரபுகழேந்தியினுடைய அருளாலும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.